ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஓல்டு சாரீ வந்து யூஸ் பண்ணி மாம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மாம் ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் ஒரு ஓல்டு சாரீ எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன சாரீ இருக்கோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கணும். ஒரே லென்த்தில் எடுத்திங்கன்னா 3 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா டாப்புக்கு 1 மீட்டர், பாட்டமுக்கு 2 மீட்டர், அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப்புக்கு வந்து தேவையான கிளாத் வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். 4 கிளாத்தாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், 4 கிளாத் வர மாதிரி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம எப்போவுமே மடித்து போடுவோம்ல, அதே மாதிரி தான் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோட டோட்டல் வித் அண்ட் ஹைட் வந்து பார்க்க போகிறோம். டோட்டல் ஹைட் வந்து பார்த்துக்கலாம். டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டு டாப் போர்ஷனுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 14 இன்ச்சை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். டோட்டல் விட்த் பார்த்திங்கன்னா 9 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 10 இன்ச் எடுத்துக்கலாம். 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் விட்த் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் விட் அண்ட் ஹைட் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து டாப் அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கோட விட் வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணுவோம். அந்த டோட்டல் நெக்கோட விட் வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து எக்ஸல் சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து 2.5 இன்ச் நெக்கோட விட் வந்து எடுத்திருக்கேன். நெக்கோட விட் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 5.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 5.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. விட்த் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச், ஹைட்டு 5.75 இன்ச். ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை விடையும் அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம், கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பேக்குக்கும் ரவுண்ட் நெக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஷோல்டர் விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் விட்த் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நான் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதிலருந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச் எடுத்துக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். கைக்குழி அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணுவோம்.
அதையும் இனி நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இன்னும் அதுலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணோம்ல, அது மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஹிப் சைஸ் அளவு வந்து மார்க் பண்ணலாம். நீங்கள் வந்து டோட்டல் விட்த் நம்ம வந்து எடுத்துருக்கோம்ல, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் நம்மளோட ஆம்கோல் பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழேருந்து மேல் பக்கமாக லைட்டாக நம்ம வந்து வளைச்சி ட்ரா பண்ணணும். அதுக்கும் நம்ம வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும். 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம், 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து அந்த ஹிப் சைஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த அளவில் தான் கட் பண்ண போகிறோம். இனி நம்ம வந்து இந்த அளவில் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம், பேக் நெக் அளவுலேயே கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆம்கோல்லையும் பேக் சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவுலேயே கட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா அளவுமே அதே அளவில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஷோல்டர் சரி வந்து மார்க் பண்ணல, இந்த ஷோல்டர் சரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மினி அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். பேக் பீஸ் அளவில் தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம், அதனால் பேக் பீஸ் வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக் போர்ஷனும் நம்மளோட ஆம்கோல் போர்ஷனும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆம்கோல். கட் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இனி பேக் பீஸ் வந்து தனியாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இனி நம்ம வந்து பாட்டமுக்கு வந்து தேவையான லைனிங் கிளாத் வந்து எடுத்துருக்கோம். அதையும் நான் வந்து 4 கிளாத்தாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம டாப் வந்து எப்படி, அதாவது டாப் போர்ஷன் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருந்தோனா, அதே மாதிரி பாட்டமும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டு இதோட டோட்டல் விட்த் வந்து பார்த்துக்கலாம். டோட்டல் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 20 இன்ச் எடுத்திருக்கேன். 20 இன்ச்னால் நமக்கு வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கனால ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம வந்து 40 இன்ச்சில் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்டுக்கு 40 இன்ச், பேக்குக்கு 40 இன்ச், டோட்டலாக 80 இன்ச் அளவில் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்டுக்கு 40 இன்ச், பேக் சைடுக்கு 40 இன்ச். நல்லா பார்த்துக்கோங்க, லைனிங் கிளாத்து 40 இன்ச், ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் டோட்டலாக 80 இன்ச். இந்த அளவில் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து பாட்டம் போர்ஷனோட ஹைட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து விட்த் வந்து பார்த்தாச்சு. இனி நம்ம வந்து ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு மார்க் பண்ண போகிறோம். டோட்டல் ஹைட்டு லைனிங் கிளாத்தில் வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 30 இன்ச் வந்து மேல் பக்கம் 1/2 இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் போகும், அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து 1 இன்ச் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து 30 இன்ச் எடுத்திருக்கேன். டோட்டலாக 30 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைட்டில் நான் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஃபோல்டிங்காக இருக்கும், நம்ம வந்து ஃபுல் லெந்தில் லைனிங் கிளாத் வந்து மடித்து போட்டிருப்போம், அதனால் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்போசிட் சைடில் ஃபோல்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி ரெண்டு பீஸாக கிடைக்கும். இனி நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தோட கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து லைட்டாக ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி லைட்டாக
வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் கீழ்ப்பக்கம் வந்து அது வந்து தாழ்ந்து வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓரம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணால் கட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம்னா நீங்கள் வந்து கட் பண்ணட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு தேவையான அந்த லைனிங் கிளாத் கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து நம்ம சாரீ கிளாத் வந்து எடுத்துக்கலாம். சாரியோட முந்தான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். நம்மளோட டாப்போட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த முந்தான பீஸை மட்டும் நம்ம வந்து இனி தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த கிளாத் வந்து நமக்கு டாட்டருக்கும் தேவைப்படும், மாமுக்கு ரெண்டுக்குமே நமக்கு வந்து இந்த முந்தான பகுதி வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த முந்தான பகுதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மவுண்ட் ட்ரெஸ் தான் ஸ்டிச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக தேவைப்படுற அளவுக்கு முந்தான கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா பக்கமும் ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டுக்கோங்க. நம்ம நல்ல கிளாத்தில், நம்ம சாரீ கிளாத்தில் எல்லா பக்கமுமே ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி பேக் பீஸ் பார்த்திங்கன்னா, நம்ம சாரீ கிளாத்தில் வந்து எடுத்துக்கலாம். முந்தான பகுதி இல்லாமல் நான் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக் சைடு லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமே ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேக் சைடும் கட் பண்ணியாச்சு நம்மளோட சாரீ கிளாத்தில். இனி நம்ம வந்து பாட்டமுக்கு வந்து நம்ம சாரீ கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி, நம்ம லைனிங் கிளாத் எப்படி மடித்து போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கிளாத் வர மாதிரி கரெக்டாக நம்மளோட சாரீ கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதோட டோட்டல் விட்த் வந்து பார்த்துக்கலாம். டோட்டல் விட்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்மளோட லைனிங் கிளாத்தில் 40 இன்ச் எடுத்துருந்தோம். இதே நம்ம வந்து நம்மளோட சாரீ கிளாத்தில் 60 இன்ச், ஃப்ரண்ட்டுக்கு 60 இன்ச், பேக்குக்கு 60 இன்ச், டோட்டலாக 120 இன்ச் எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 மீட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விட்த்து பார்த்துட்டோம். இனி நம்ம வந்து டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச் எடுத்துக்கோங்க. 30 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும். 30 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த பீஸ் தான் நம்மளோட ஸ்கர்ட்டுக்கு, அதாவது பாட்டமுக்கு. ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம் 3 மீட்டருக்கு. அதனால் நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய ஃபோல்டிங்கை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸுமே கிடச்சிரும் நம்மளோட பாட்டம், அதாவது ஸ்கர்ட்டுக்கு. இனி நம்ம வந்து சாரீ கிளாத் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம வந்து ஸ்லீவ் கிளாத் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து 3x4 ஸ்லீவ் எடுத்திருக்கேன். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம சாரீ பார்டர் வர மாதிரி நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நம்மளோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட டோட்டல் விட்த் வந்து பார்த்துக்கலாம். டோட்டல் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட டோட்டல் விட்த் 9 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனி நம்ம வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். 14.5 இன்ச் டோட்டல் ஹைட் வந்து எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவோட ஆப்போசிட் சைடில் ஒரு 3 இன்ச் நம்ம வந்து மேல் பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்க்ளைண்டாக ஒரு லைன் சரிவாக இந்த மாதிரி நம்ம டோட்டல் ஹைட்டுக்கும் அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இனி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து 5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவில் வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணோம், அரை இன்ச் மார்க் பண்ணுவோம்ல, நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம வந்து குளிச்சு கட் பண்ணுவோம், அதுக்கு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம், ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அந்தளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மாதிரி அளவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு கிளாத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த குளிச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த சரிவான லைன் அதையும் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாச் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. நமக்கு டோட்டலாக நம்ம தேவைப்படுற கிளாத் எல்லாமே, நம்மளோட மாம் ட்ரெஸ்க்கு தேவைப்படுற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, பாட்டத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லைனிங் கிளாத்து, ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்மளோட சாரீ கிளாத் வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்மளோட லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் அப்படியே நம்மளோட நல்ல கிளாத் இருக்குல்ல, நம்மளோட சாரீ கிளாத்தோட பின் பக்கமாக டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் நெக் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட சாரீ கிளாத் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து லைட்டாக உள் பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத் அப்படியே நம்மளோட சாரீ கிளாத்தோட பின் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னும் வந்து நெக்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட லைனிங் கிளாத் அளவுலேயே எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம லைனிங் கிளாத்தும் நம்மளோட நல்ல கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நம்ம சாரீ கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், நீட்டாக கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரண்ட் பீஸு. இனி நம்ம வந்து பேக் பீஸும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி நல்ல பக்கமாக நம்மளோட பேக் சைட் கிளாத் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் அப்படியே நம்மளோட சாரீ கிளாத்தோட பின் பக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக் போர்ஷன் கிடைக்கும். இதே மாதிரி பேக் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டே பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டும் பேக்கும் சேர்த்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடும் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்மளோட பேக் சைடு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கணும். சாரீ கிளாத்தும் சாரீ கிளாத்தும் சேர்ந்து வரணும். அதே மாதிரி நம்மளோட லைனிங் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி பேக் சைடு கிளாத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேல் பக்கம் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கரெக்டாக டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கில், அதாவது ஷோல்டர் வந்து நெக் போர்ஷனில் வந்து நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், அந்த கட்டிங், அந்த கட்டிங் கிளாத் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த ஷோல்டர் பக்கத்தில். அதே மாதிரி இன்னொரு ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து ரெண்டு சைடு ஷோல்டருமே நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த ஒரு கட்டிங் கிளாத் எதுவுமே ஸ்லிம்பில் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்குது. இனி நாம் வந்து பேக் சைடு கிளாத் இருக்கலாம், லைனிங் கிளாத்தும் நம்மளோட சாரீ கிளாத்தும் சேர்த்து நம்ம ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தும் நான் வந்து லைனிங் கிளாத் அளவுலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் தான் கரெக்டாக வரும். ஷோல்டர் கரெக்டாக சென்டர் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நமக்கு கீழே வந்து வரும். அந்த ஃபோல்டிங்கை கரெக்டாக வச்சுட்டு டேப் வச்சு 4 இன்ச் அளவு ஹைட்டு, நம்ம டாட்டோட ஹைட்டு 4 இன்ச், அதுக்கப்புறம் அதோட அகலம் வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் போதும். இந்த அளவில் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரோட சென்டரில் கரெக்டாக கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோடய விட் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் டாட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதே சேம் அளவில் நம்ம வந்து பேக் சைடு கிளாத்லேயும் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே அளவில் நம்ம வந்து பேக் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள், பேக் சைடும் நான் வந்து டாட் வந்து அதே அளவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். 3/4 ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து அது வந்து கரப்பகுதி தான் இருக்குது, வெட்டு பகுதி இல்லை. அதனால் நம்ம வந்து அந்த பார்டர் லைட்டாக 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோல்டிங் ஃபோல்டிங் கொடுத்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் கீழ்ப்பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன், ரெண்டு ஸ்லீவ்லையுமே கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து நம்மளோட டாப் கிளாத் இருக்குல்ல, அது கூடால நம்ம இனி வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக நம்மளோட ஆம்கோல் ஜாயினிங் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளோட குளிச்சு வந்து கட் பண்ணோம்ல, அந்த பக்கம் வந்து கரெக்டாக நம்மளோட ஃப்ரண்டில் வரணும், ஃப்ரண்ட் பீஸில் வரணும். அந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஷோல்டரோட சென்டரும் நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் கரெக்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்தே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சென்டர்லேருந்தே. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அழகாக நம்ம வந்து சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து குளிச்சு வெட்டின பக்கம் வந்து கரெக்டாக ஃப்ரண்டில் வரணும். அந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டர் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்கும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்டும் கரெக்டாக ஜாயின் ஆகணும். அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்தே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. நம்மளோட டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட டாப் இருக்குல்ல, அதோட கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து அளந்துக்கலாம். டேப் வச்சு அளந்து எடுத்துக்கலாம். 18.5 இன்ச் இருக்குது. இந்த அளவில் தான் இனி நம்ம வந்து நம்மளோட ஸ்கர்ட் அதாவது பாட்டமில் வந்து நம்ம வந்து சுருக்கு வந்து வைக்கணும். 18.5 இன்ச் அளவில் நம்மளோட லைனிங் கிளாத்லேயும் வைக்கணும், நம்மளோட சாரீ கிளாத்லேயும் வைக்கணும். அதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து சுருக்கு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு அடுத்திருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். அந்த 18.5 இன்ச் கரெக்டாக வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து
ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், ஆனால் ஒரே அளவில் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ஒரு 1 இன்ச் அளவில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 18.5 இன்ச் கரெக்டாக இருக்குது லைனிங் கிளாத்தில். அந்தளவுக்கு நான் வந்து சுருக்கம் வச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரியே இன்னொரு லைனிங் கிளாத்லேயும் நம்ம வந்து அந்த 18.5 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட 2 லைனிங் கிளாத்லேயுமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்மளோட சாரீ கிளாத் வந்து எடுத்துக்கலாம். சாரீ கிளாத்லேயும் அதே மாதிரி 18.5 இன்ச் அளவு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக 1 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓரம் வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்திருந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் சுருக்கம் வந்து அதிகமாக வைப்போம். நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம், அதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக வைப்போம். ஏன்னா இதோட விட்த் வந்து நமக்கு வந்து கூடுதல், அதனால் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் 18.5 இன்ச் கரெக்டாக வரணும், அந்த அளவில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டேன் பாருங்கள், 18.5 இன்ச் வர மாதிரி நான் வந்து சுருக்கம் வச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி 2 பீஸ்லேயும், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் 2 பீஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பீஸ்லேயுமே நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட டாப்பும் பாட்டமும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட டாப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. நல்ல கிளாத் நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்குமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாரியோட நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து அதை பார்த்து வர மாதிரி கரெக்டாக மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட டாப்பு நல்ல பக்கம் மேல் பக்கம் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டம் நல்ல பக்கம் வந்து அந்த பக்கம் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் கிளாத். இந்த மாதிரி 3 பீஸுமே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மூணு பீஸும் சேர்த்து வச்சு நம்மளோட ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதோட விட் வந்து கரெக்டாக அளந்துட்டோம். அதனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இருக்கும். டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல, அந்த பீஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கோ. நம்ம லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்டிங் கொடுத்து கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட சாரீ கிளாத் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத். இந்த மாதிரி 3 கிளாத்தும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அந்த லைனிங் கிளாத்தோட கீழ்ப்பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கீழ்ப்பக்கம் அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் கீழ்ப்பக்கம் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓரம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக சும்மா நம்ம வந்து மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா விடுத்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளோட ஹிப் சைஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வரும்போது பாருங்கள், அதான் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். நம்மளோட லைனிங் கிளாத் ரெண்டுமே கீழ்ப்பக்கம் அந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்மளோட சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கர்ட் மட்டும் அந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த 2 கிளாத்தும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைனிங் கிளாத் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, நம்மளோட சாரீ கிளாத்து மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி வந்து நம்மளோட லைனிங் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு
இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத். லைனிங் கிளாத் மட்டும் அடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட சாரீ கிளாத் தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும், நம்மளோட லைனிங் கிளாத் வந்து தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும், சேர்த்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணும்போதும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 1 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட சாரீ கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாரீ கிளாத் ஸ்டிச் பண்ணுங்கள், அது தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள். செகண்ட் வந்து லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ணுங்கள், அது வந்து தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்மளோட மாம் ட்ரெஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓல்டு சாரீ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக அழகாக வீட்லேயே நம்மளோட மாம் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து டாட்டர் வீடியோ வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.